பதவி வரும் பொழுது பொறுப்பு வர வேண்டும் என்று சொல்வார்கள். நம்முடைய நிதியமைச்சர் அவர்களை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த பொறுப்புக்கு வந்த பின்பு பதவி வந்துவிட்டது, ஒரு பொறுப்பில் இருக்கார். பட் நம்ம சொல்கிற அந்த பொறுப்பு வந்துருச்சா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. நம்முடைய கோயம்புத்தூர் தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் வானந்தி சீனிவாசன் அவர்களும் போட்ட சண்டை நாம் எல்லாம் பார்த்தோம். எல்லாத்தையும் வந்து முட்டாள்கள், அறிவில்லாதவர்கள் அப்படின்னு திட்டுறதெல்லாம் நம்ம பார்த்தோம். யாராச்சும் கேள்வி கேட்டனா நான் அமெரிக்காவில் படித்தேன்னு சொல்லி சொல்கிறாங்க. அமெரிக்காவில் இப்போ யாருனா ஒன்றுமே இல்லாத வீட்டில் பிறந்து அமெரிக்காவில் படிக்கிறான் இல்லைங்களா, அது பெருசு. எல்லா இருக்கிற வீட்டில் பிறந்து அமெரிக்காவில் படிக்கிறது வந்து பெரிய விஷயம் கிடையாது, புரிஞ்சுக்கணும். அமெரிக்காவில் படித்து விட்டேன் என்கின்ற ஒரே காரணத்திற்காக யாருமே வந்து மேதாவி ஆகிட மாட்டார்கள். ஸோ அதனால் வந்து அறிவு வேறு, ஞானம் வேறு. ஸோ இவருக்கு அறிவு இருக்குது, ஞானம் இல்லை. அதனால் நிச்சயமாக அவர் அவருடைய நிலைப்பாட்டினை திருத்தி கொள்ள வேண்டும். ஏன்னா மக்களுக்கான ஒரு பணியில் இருக்கும் பொழுது மக்கள் எல்லா சொல்கிற கருத்துக்களை ஏற்புடையதாக இல்லைனா கூட அதை ஏற்றுக்கொண்டு செயல்பட வேண்டும். ஸோ அவருடைய கோபம் வந்து நிச்சயமாக அவர் இருக்கிற பொறுப்புக்கு வந்து உகந்தது கிடையாது. இது நிச்சயமாக மாநில முதலமைச்சரும் கூட கவனிக்கின்றார் என்று நம்புவோம்.